சிட்டடி கைஸ் டைம் டு 10 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சூப்பரான கிஃப்ட், சூப்பரான செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிக்க போகிறது. அதை வந்து ஐ வாட்ச், அதுக்கப்புறமா ப்ளூடூத் ஸ்பீக்கர், இயர்ஃபோன்ஸ் வந்து கிடைக்க போகிறது. ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, டைம் டு 10 சப்ஸ்கிரைபே பண்ணணும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விஸ்வா 1511 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அதை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு விஸ்வா 1511 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணால் உங்களுக்கும் வந்து இந்த கிஃப்ட்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்றிரவு ஈரோட்டில் பிஜேபி பொதுக்கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் வந்து கடைசியில் வந்து அண்ணாமலைக்கு அசிங்கம் மட்டும்தான் மிஞ்சது அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த பொதுக்கூட்டத்தில் பிஜேபி தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து இதில் கலந்து கொண்டது வெறும் வந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமே. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாங்க. முக்கியமாக வந்து நிறைய ஆதாரங்களை வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது வந்து ஊடகம் மூலமாக தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து பப்ளிஷ் ஆனது. ஸோ இதை வந்து விமர்சனம் செய்த விதமாக வந்து இப்போ வந்து காயத்ரி அவர்கள் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து அண்ணாமலையை திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை எப்பயுமே வந்து போய் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த போய் பேச்சை கேட்க யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வீடியோவில் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து யாருமே இல்லாமல் சேர் எல்லாமே வந்து காலியாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. வெறும் வந்து அண்ணாமலை பேசுகிற மாதிரியும், அண்ணாமலை பேசி கொண்டு இருக்கும்போது வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து வெறும் நூற்றுக்கணக்கான பேர் மட்டுமே இருக்கிற மாதிரியும் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப கலராக சும்மா தக 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 இருக்கீங்க, என்ன பனி மூட்டமாக இருக்கிறது தம்பி, அவனை கூட்டம் கூட்டமாக மாநாடுன்னு கிளம்புறாங்க, அங்கே பார் தம்பி ஒரு கூட்டமும் ஆரஞ்சு பச்சை கொடி ஏந்தி வரும் ஆனா வராது, வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. இதில் வந்து ரொம்பவே பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. ஸோ வடிவேல் அவர்களோட டைலாகை போட்டு அண்ணாமலை அவர்களை கலாய்ச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவன் பொய்களை பார்க்க யார் வருவார்கள், அவன் பொய்களை கேட்க யார் வருவார்கள், மலிவான அரசியலை யார் பார்க்க வேண்டும், காலியோவோ ஜாமா கான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இணையதளத்தில் ட்ரெண்டாக கொண்டு இருக்கிறது. உண்மையாலுமே வந்து அண்ணாமலைக்கு அன்னைக்கு அன்றைய தினம் வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு தினமாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். ஆனால் வந்து சில ஆதாரங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இணையதளத்தில் வீடியோ மூலமாக வந்து ட்ரெண்ட் ஆகிக்கொண்டும் வருகிறது.